வணக்கம், நான் டாக்டர் மகாலட்சுமி பிரசாத், புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், மதுரையிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வந்து வைரஸ் அண்ட் கேன்சர். ஸோ வைரஸுக்கும் கேன்சருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஸோ வைரஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4-5 வகையான வைரஸஸுக்கும் கேன்சருக்கும் சம்மந்தம் இருக்கு. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான வைரஸ் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், ஏன்னா வந்து அது வைரஸ் கிருமி வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கு வந்து ஒவ்வொரு வைரஸஸ் வந்து அதிகமாக காணப்படும். நம்ம நாட்டில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 வைரஸ் வந்து ரொம்ப காமன், விச் ஹேஸ் ரிஸ்க் ஃபார் கேன்சர். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான மொதல் வைரஸ் வந்து ஹியூமன் பேப்பிலோ வைரஸ், ரெண்டாவது வந்து ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ், மூணாவது வந்து எப்ஸ்டன்-பார் வைரஸ். ஸோ இந்த மூணு வைரஸ் தான் வந்து நம்ம நாட்டில் வந்து கேன்சர் ரிஸ்க்கு அதிகமாக காணப்படுற வைரஸ். மற்ற வைரஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து HHV-8 சொல்லுவோம், தட் இஸ் ஹியூமன் ஹெர்பிஸ் வைரஸ் 8 வைரஸ், அப்புறம் HTLV ஹியூமன் டீசல் லுக்கீமியா வைரஸ். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த வகையான வைரஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து கொஞ்சம் கம்மி, பட் இந்த மாதிரி மெடிட்டரேனியன் ரீஜன்ஸ் லைக் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ் இதிலெல்லாம் வந்து இந்த சார்ட் ஆஃப் வைரஸஸுக்கும் கேன்சருக்கும் வந்து ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு வைரஸ் வந்து என்ன வகையான கேன்சர் காஸ் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஸோ இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து 2-3 வகையான கேன்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப காமன். ஒன்று வந்து பெண்களில் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், தட் இஸ் சர்வைக்கல் கேன்சர்ஸ். அதுக்கப்புறம் ஓரோஃபெரிஞ்சியல் டியூமர்ஸ், தட் இஸ் தொண்டை புற்றுநோய். இது எல்லாமே வந்து ரொம்ப ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸ் தான் வந்து நம்ம நாட்டில் அதிகமாக காணப்படுது. ஸோ இந்த HPV வைரஸ் வந்து எப்படி வந்து இவங்களை இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மெயின் வந்து ரீசன் வந்து செக்ஷுவல் கான்டாக்ட், மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ், அதே மாதிரி வந்து புவர் ஹைஜீன் விமனில் பார்த்தீங்கன்னா வந்து புவர் ஹைஜீன். ஸோ இதெல்லாம் இருக்கிறது தான் வந்து இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து அவங்கள தாக்குறதுக்கு வந்து ரீசன். ஸோ இந்த HPV வைரஸில் வந்து நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, லைக் 16, 18, அதுக்கப்புறம் வந்து 25, 27, 35, 39. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வகையான ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் போது இந்த வகையான கேன்சர்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த HPV வைரஸை வந்து நம்ம வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டு சம் எக்ஸ்டென்ட் எஸ். ஒன்று வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், லைக் ப்ராப்பர் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது, ப்ராப்பர் செக்ஷுவல் ஹேபிட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கனாலே வந்து மோர் தென் 60-70% வந்து இந்த வைரஸ் கிருமி நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் வந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து HPV வைரஸுக்கு வந்து வேக்சினேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வேக்சினேஷனுக்கு பேர் தான் வந்து கார்டசில் வேக்சினேஷன். ஸோ இந்த கார்டசில் வேக்சினேஷன் வந்து யூஸ்வலாக வந்து மோர் தென் 10 இயர்ஸ் வந்து நம்ம கொடுப்போம், பிட்வீன் 10-18 இயர்ஸ் வந்து இதை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா 3 டோசஸ் எடுக்கணும், 0, 1, and 6. லைக் இந்த மந்த் ஒன்று எடுத்தீங்கன்னா திரும்ப அடுத்த மாதம் ஒன்று எடுக்கணும், அதுக்கப்புறம் 6வது மாதம் ஒன்று எடுக்கணும். ஸோ இது மூலியமாக வந்து நம்ம இந்த HPV வைரஸ்னால வர இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ சப்சிக்வெண்ட்டாக இந்த இன்ஃபெக்ஷனை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணால் டு சம் எக்ஸ்டென்ட் இதனால வர கேன்சர் ரிஸ்க்கை வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து குறைக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ். ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ் எதனால வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இம்யூனிட்டி லோவாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து வரும். ப்ளஸ் வந்து கண்டாமினேட் பிளட் ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் இப்போ மல்டிப்புளாக நம்ம வந்து பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் பண்ணும் போது வந்து அதை ப்ராப்பராக வந்து நம்ம செக் பண்ணிட்டு வந்து நம்ம போட்டுக்கணும். இந்த மாதிரி வந்து கண்டாமினேட்டட் பிளட் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கண்டாமினேட்டட் சிரிஞ்சஸ்ஸு, நீடில் பிரிக்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும் போது தான் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ் வந்து வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து எல்லா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸு, அதுக்கப்புறம் வந்து சானிட்ரி ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போடாமல் வந்து யாருமே வந்து வேலை பார்க்க மாட்டோம். இப்போ ஐஎம் ஹெல்த் கேர் ஒர்க்கர், ஸோ நான் வந்து கண்டிப்பாக வந்து 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி வந்து பூஸ்டர் டோஸ் வந்து நான் எடுத்துக்கேன், பிகாஸ் ஐ எம் மோர் எக்ஸ்போஸ் டு திஸ் கைண்ட் ஆஃப் பாப்புலேஷன். இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்து ஒரு ப்ரொலாங் பீரியடாக வந்து இருந்ததுன்னா இட் வில் லீட் டு லிவர் கேன்சர்ஸ் லைக் ஹெப்படோசெல்லுலார் கார்சினோமா. ஸோ இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை வந்து நீங்கள் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான்,
ப்ராப்பர் வந்து ஹைஜீன், லைக் வந்து நீங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து உங்கள் பேஷண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ப்ராப்பராக க்ளவ் போட்டு ஹேண்டில் பண்ணுறது, மாஸ்க் போட்டு ஹேண்டில் பண்ணுறது, அதே மாதிரி வந்து டிஸ்போசபிள் சிரிஞ்சஸ் வந்து யூஸ் பண்ணும், டிஸ்போசபிள் கிட்ஸ் யூஸ் பண்ணும், அதே மாதிரி பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணும்போது, ஆர் நீங்கள் கொடுக்குறீங்க பிளட் டோனர்ஸாக இருக்கீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் வைரல் மார்க்கர்ஸ் வந்து கரெக்டாக இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து அவங்க போடுற பிளட் வந்து வைரல் மார்க்கர்ஸ் செக் பண்ணியிருக்கான்னு சொல்லி அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது வந்து வேக்சினேஷன், ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷனும் வந்து இன்னைக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ அதுவுமே வந்து அடலசன்ட் ஏஜ் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுவுமே 3 doses, 0, 1, and 6, லைக் இந்த மாதம் ஒன்று போட்டிங்கன்னா அடுத்த மாதம் ஒன்று, அதுக்கப்புறம் 6வது மாதம் ஒன்று வந்து போடுவோம். அப்புறம் இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி வந்து இந்த சானிட்ரி ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து வி அட்வைஸ் பூஸ்டர் டோஸ் எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ். ஸோ இதை ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாலே வந்து நம்ம இந்த வைரஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டுக்கலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்ஸ்டன்-பார் வைரஸ். ஸோ இந்த எப்ஸ்டன்-பார் வைரஸ் வந்து இட்ஸ் அ வெரி வெரி ரேர் வைரஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்த குளத்தில் குளிக்கிறது அதிகமாக, ஸோ அந்த மாதிரி போலன் இதுலலாம் வந்து இன்ஃபெக்ட் ஆகி வரது. இது வந்து மெயினாக வந்து நேசோஃபெரிஞ்சியல் கார்சினோமாஸில் தான் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும். மற்ற வைரஸஸ் நான் சொன்ன மாதிரி வந்து HHV-8, ஹியூமன் ஹெர்பிஸ் வைரஸ் 8, அதுக்கப்புறம் ஹியூமன் டீசல் லுக்கீமியா வைரஸ். ஸோ இந்த வைரஸ் எல்லாமும் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் வந்து கேன்சர் ரிஸ்க் வந்து காஸ் பண்ணும். ஸோ இப்போ HHV-8 வந்து பார்த்தீங்கன்னா கபோசி சார்கோமாங்கிற ஒரு வகையான வந்து கேன்சர் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த வகையான கேன்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து கம்மி, மெயினாக வந்து ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து அது ரொம்ப காமனாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க, எஸ்பெஷலி வந்து எய்ட்ஸ் HIV அஃபெக்ட் ஆகிறவங்களை வந்து இந்த மாதிரியான வைரஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து காணப்படுது. அதே தான் இந்த HTLV வைரஸ், தட் இஸ் ஹியூமன் டீசல் லுக்கீமியா வைரஸும் வந்து பார்த்தீங்கன்னா இட் காசஸ் லுக்கீமியா அண்ட் அதர் சார்ட் ஆஃப் லிம்போ ப்ராலிஃபரேட்டிவ் டிசார்டர், லிம்ஃபோமான்னு சொல்லி சொல்லுவோம். அதுவுமே வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து ரொம்ப கம்மி, பட் இந்த மாதிரி ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ், மெடிட்டரேனியன் கண்ட்ரீஸில் வந்து இது ரொம்ப அதிகமாக காணப்படுது. ஸோ இந்த வைரஸ் அண்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், எஸ்பெஷலி வந்து இந்தியன் பாப்புலேஷன், நம்ம நாட்டில் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தான் ரொம்ப காமன். அதுக்கு வந்து வேக்சின் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேக்சினேஷன் போடாதவங்க வந்து கண்டிப்பாக வந்து அதை போட்டு கொண்டுக்கோங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் யூ ஷுட் மெயின்டைன் ப்ராப்பர் ஹைஜீன். ஸோ செக்ஷுவல் ஹைஜீனு, அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்லிங் ஹைஜீன், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வந்து இந்த HPV இன்ஃபெக்ஷன்லேருந்து டு சம் எக்ஸ்டென்ட் வி கேன் கம் அவுட். ரெண்டாவது ஹெப்படைட்டிஸ் பி, இது மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி வைரஸுக்கும் வந்து வேக்சின்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கணும். அதே மாதிரி வந்து ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து ப்ராப்பர் ஹேண்ட்லிங், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா வந்து க்ளவுஸ் இதெல்லாம் போட்டுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, டிஸ்போசபிள் கிட்ஸ் யூஸ் பண்ணுங்க, நீடில்ஸை வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணாதீங்க, டிஸ்போசபிள் நீடில்ஸ் யூஸ் பண்ணுங்க, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பிளட் டோனர்ஸாக இருந்தீங்கன்னா ப்ராப்பராக வைரல் மார்க்கர்ஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரொசீஜர்ஸை ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ இந்த ரெண்டு வைரஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான வைரஸ் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கேன்சர் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறது.